சந்திர சந்திரகிரகணம் எங்கு யாரெல்லாம் பார்க்க முடியும் வெள்ளிக்கிழமை முழு நிலவு நாளில் வானத்தில் ஸ்ட்ராபெரி சந்திரம் நிகழப்போகிறது அமெரிக்காவில் அறுவடை காலமாகும் இந்த மாதத்தில் நிகழும் சந்திர கிரகணம் என்று அழைக்கின்றனர் இளஞ்சிவப்பு நிறத்தில் காணப்படும் முழு நிலவை யாரோ வாயை வைத்து ஒரு கடி கடித்தது போல நிழல் மறைந்திருக்கும் அதனால் தான் இந்த மாதத்தில் நிகழப்போகும் பெண்ணும் சந்திர கிரகணத்தை ஸ்ட்ராபெரி சந்திரகிரகணம் என பெயர் வைத்துள்ளனர் வானவியலின் அடிப்படையில் தான் ஜோதிடம் அமைந்திருக்கிறது என்றாலும் கிரகணம் பற்றிய கருத்தில் வானவியலும் ஜோதிடமும் சிறிது மாறுபட்டு நிகழ்கிறது வானவியலில் சூரியன் அல்லது சந்திரன் மீது ஏற்படும் நிழலை கிரகணம் என கூறுகிறோம் ஜோதிடத்தில் நிழல் கிரகங்களான ராகு மற்றும் கேதுவும் சூரியன் மற்றும் சந்திரனோடு இணைவதை கிரகணம் என கூறுகிறது சூரிய கிரகணம் அமாவாசை நாளிலும் சந்திர கிரகணம் முழு நிலவு நாளிலும் உண்டாகிறது எல்லா முழு நிலா நாளிலும் சந்திர கிரகணம் உண்டாவது இல்லை ஆண்டுக்கு சில பௌர்ணமி அமாவாசை நாட்களில்தான் கிரகணங்கள் உண்டாகின்றன வானவியலின் அடிப்படையில் சந்திர கிரகணம் என்பது சூரிய ஒளியால் ஏற்படும் பூமியின் நிழலிற்குள் சந்திரன் கடக்கும்போது நிகழ்கிறது சூரியன் பூமி மற்றும் சந்திரன் ஒரே நேர்கோட்டில் வரும்போது மட்டும் நிகழ்கிறது எனவே பௌர்ணமி நாளில் மட்டுமே சந்திர கிரகணம் நிகழ்கிறது இந்த முறை நிகழும் கிரகணம் சற்றே வித்தியாசமானது அதாவது மிதுன ராசியில் ராகு சூரியன் நிற்க சந்திரன் விருட்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் இம்முறை சூரியன் சந்திரன் ராகு கேது ஒரே நெற்கோட்டில் இருக்காமல் சற்றே விலகியிருக்கிறது இது புறநிழல் சந்திரகிரகணமாக அதாவது பிறல் மூன் எக்லிப்ஸாக நிகழ்கிறது பொதுவாகவே சந்திரகிரகணம் முழு சந்திரகிரகணம் பகுதி சந்திரகிரகணம் புறநிழல் சந்திரகிரகணம் என்கின்றனர் நிலவின் இடம் மற்றும் அதன் சுற்றுப்பாதையை பொறுத்து நிலவு மறைப்பின் வகையும் அது நீடிக்கும் கால அளவும் வேறுபடும் முழு சந்திரகிரகணம் என்பது பூமியின் கருநிழலுக்குள் சந்திரன் கடந்து செல்லும்போது ஏற்படும் இது எப்போதாவது நிகழும் அரிய நிகழ்வு அப்போது சந்திரன் மீது விழும் சூரிய ஒளியை பூமி முற்றிலும் தடுக்கிறது இது வானத்தில் நிகழும் அதிசய நிகழ்வு கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் பிளாட் மூன் ரெட் மூன் சூப்பர் மூன் என பல சந்திர கிரகணத்தின் மூலம் பல அதிசயங்களை வானில் பார்க்க முடிந்தது பகுதி சந்திர கிரகணம் என்பது சூரியன் மற்றும் சந்திரனுக்கு இடையே பூமி சரியான நேர்கோட்டில் அமையாவிட்டால் பாதியளவு நேர்கோடாக வந்தால் பகுதி நேர சந்திரகிரகணம் திகழ்கிறது புறநிழல் நிலவு மறைப்பு என்பது பூமியின் புறநிழல் வழியாக நிலவின் ஒரு பகுதி கடந்து செல்லும் போது ஏற்படுகிறது அப்போது நிலவின் மேற்பகுதி இருண்டு இருக்கும் பூமியின் புறநிழல் வழியாக சந்திரன் முழுமையாக கடந்து செல்வது அரிதாகவே இருக்கும் இந்த நிகழ்வின் போது கருநிழலுக்கு மிகவும் அருகில் இருக்கும் நிலவின் மற்ற பகுதிகளைக் காட்டிலும் அதிகமாக இருண்டு காணப்படும் முழு சந்திர கிரகணம் பகுதி சந்திர கிரகணத்தை நேரடியாக கண்களால் பார்த்து தெளிவாக புரிந்து கொள்ளலாம் புறநிழல் கிரகணத்தை உற்று நோக்கினால் தான் உணர்ந்து கொள்ள முடியும் இந்த சந்திர கிரகணத்தை பார்ப்பதன் மூலம் எந்த பாதிப்பும் ஏற்படாது இந்த மாதத்தில் ஜூன் ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் நிகழப்போகும் பென்னும் சந்திர கிரகணம் ஸ்ட்ராபெரி மூன் எக்லிப்ஸ் என்று பெயரிட்டுள்ளனர் அமெரிக்காவில் ஜூன் மாதம் ஸ்ட்ராபெரி அறுவடை காலம் சந்திரன் உதிக்கும் போது மறையும் போதும் இளஞ்சிவப்பு நிறத்தில் தெரியும் புறநிழல் சந்திரகிரகணம் நிகழும்போது நிலவின் ஒரு பகுதி மட்டுமே மறைக்கப்பட்டு தனி அழகை ஏற்படுத்தும் வரும் வெள்ளிக்கிழமை இந்த வானியல் அதிசயத்தை காணலாம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் நான்கு பெனம்பிறல் சந்திர கிரகணங்கள் நிகழும் என்றும் நாசா அறிவித்திருந்தது அதன்படி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிறந்தவுடன் ஜனவரி பத்தாம் தேதி ஓநாய் கிரகணம் நிகழ்ந்தது இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியவில்லை ஸ்ட்ராபெரி முன் எக்லிப்ஸ் சந்திரகிரகணமானது வெள்ளிக்கிழமை அன்று இரவு மணிக்கு ஆரம்பித்து ஜூன் ஆறாம் தேதி சனிக்கிழமை அதிகாலை இரண்டு முப்பத்தி நான்கு மணி வரை நீடிக்கிறது இது இந்த ஆண்டின் இரண்டாவது கிரகணமாகும் இந்தியாவில் சந்திரகிரகணம் தெரியாது ஸ்ட்ராபெரி முன் எக்லிப்ஸ் ஆனது நிகழும்போது சந்திரனின் ஐம்பத்தேழு சதவீதம் பகுதி பூமியின் நிழலால் மறைக்கப்பட்டிருக்கும் இந்த கிரகணம் மொத்தமாக மூன்று மணி நேரமும் பதினெட்டு நிமிடங்கள் வரை நீடிக்கப் போகிறது இந்த சந்திர கிரகணம் ஐரோப்பா ஆசியா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா போன்ற பெரும்பாலான பகுதிகளில் தெரியும் தெற்கு கிழக்கு தென் அமெரிக்கா பசுபிக் அட்லாண்டிக் இந்திய பெருங்கடல் மற்றும் அண்டார்டிகா ஆகிய பெரும்பாலான பகுதிகளில் தென்படும் என வானிலை ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர் இந்த நிலையில் ராகுவுடன் சூரியன் சந்திரன் சேர்ந்திருக்கும் போது நிகழும் இந்த சூரிய கிரகணம் ராகு கிரகஸ்த சூரிய கிரகணமாகும் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது பதினாறு மணிக்கு தொடங்கி பிற்பகல் மூன்று மூன்று வரை நீடிக்கிறது இந்த ஆண்டில் மேலும் இரண்டு சந்திர கிரகணங்கள் நிகழப்போகின்றன ஜூலை ஐந்து நவம்பர் முப்பது ஆகிய தேதிகள் சந்திர கிரகணங்கள் நிகழ உள்ளன இந்த சந்திர கிரகணங்கள் இந்தியாவில் தெரியாது அமெரிக்கா ஐரோப்பா கிழக்காசிய நாடுகள் ஆஸ்திரேலியாவில் இந்த சந்திர கிரகணம் தெரியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி